அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் அழகு ரெண்டு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் விடை பதினைந்து முதல் அறுபது பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலான்னா பதினைஞ்சி முதல் அறுபது வரை அடுத்தது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது அப்படின்னா விடை முதன்மைத்துறை இரண்டாம் துறை சார்புத்துறை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானதுன்னா முதன்மைத்துறை இரண்டாம் துறை சார்பு துறை அடுத்தது பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு துறை எது அப்படின்னா விடை துறை பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எதுன்னா விடை துறை நாலு பின்வருவனவற்றுள் எது துறை சார்ந்தது அல்ல விடை நெடிலா உற்பத்தி பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டால் உற்பத்தி அஞ்சு பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல அப்படின்னா விடை நெடில் காடுகள் பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல அப்படின்னா காடுகள் அடுத்தது மூன்றாம் துறையில் அடங்குவது எது அப்படின்னா அனைத்தும் அதாவது போக்குவரத்து காப்பீடு வங்கியல் இதெல்லாம் சேர்த்து அனைத்தும் அப்படிங்கிறது சரியான விடை எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை விடை நெடில் ஈ தனியார் துறை எந்த துறையில் தொழிலமைப்பு முறையை சேர்க்கவில்லை விடை தனியார் துறை அடுத்து எட்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ச இதில் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடியில் அவள் இருக்குது நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலுக்கு பார்த்தி அதாவது ஆவுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை காடுகள் மீன் பிடித்தல் மற்றும் சுரங்கம் இது என்ன அப்படின்னா முதன்மைத்துறை நெடிலா உற்பத்தி மின் உற்பத்தி எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் எது அப்படின்னா இரண்டாம் துறை இ வாணிபம் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு எது அப்படின்னா சார்பு துறை அடுத்து நெடிலி குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் தொழில் எது அப்படின்னா ஒழுங்கமைக்கப்படாத தொழில் அப்போ விடை வந்து நெடிலாவில் இருக்கக்கூடியதான் சரியான விடை அடுத்தது எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் விடை இ ஃபெரோஷா துக்லக் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் பத்து டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது விடை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றப்படுகிறதுனா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அடுத்தது டேஷ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது விடை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை டேஸ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறதுனா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை பன்னெண்டு பொருந்தாத ஒன்றை கண்டறிய வங்கியல் ரயில்வே காப்பீடு சிறுதொழில் இதில் பொருந்தாத ஒன்று எதுனா சிறு தொழில் பதிமூணு பொதுத்துறை பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா விடை நிறுவனங்களின் உரிமை அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது அது பொதுத்துறையாக தனியார் துறை அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க நிறுவனங்களினுடைய உரிமை அடிப்படையில் அடுத்தது பதினாலு கூற்று ஏ ஒழுங்கமை ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டின் உற்பத்தி உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும் காரணம் ஆர் இங்கு குறைவான ஊதியம் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை விடை கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி கூற்றுக்கான காரணமும் சரி அப்போ ஆவல இருக்கக்கூடியது சரியான விடை அடுத்தது தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதியை வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யார் அப்படின்னா முதலாளி அதாவது தொழிலாளிகளை பணியமர்த்துபவர்கள் யாருன்னா முதலாளி அவர்களுக்கு வெகுமதியை செலுத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா முதலாளி தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் விடை வேளாண்மை துறைக்கு தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனா வேளாண்மை துறைக்கு அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஸ் துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல விடை ஒழுங்கமைக்கப்படாத துறையில் டேஸ் துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல அப்படின்னா ஒழுங்கமைக்கப்படாத துறையில் ரெண்டு பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் மற்றும் டேஸ் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் மற்றும் டேஸ் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன டேஸ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னா வேளாண்மை துறை டேஸ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளதுனா வேளாண்மை துறை நாலு வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் டேஸ் வாழ்க்கை முறை மாற்றம் வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் வாழ்க்கை முறை மாற்றம் அஞ்சு இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை டேஸ் பல பரிணாமங்களை கொண்டது இந்தியாவில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பின் தன்மை பல பரிணாமங்களை கொண்டது டேஸின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் ஒரு நாட்டின் டேஸின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும்னா ஒரு நாட்டின் பொதுத்துறை என்பது டேஸ் அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள் பொதுத்துறை என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள் அடுத்து பொறுத்துக பொதுத்துறை அப்படின்னா சேவை நோக்கம் கொண்டது பொதுத்துறைனா சேவை நோக்கம் கொண்டது தனியார் துறை அப்படின்னா லாப நோக்கம் கொண்டது தனியார் துறைனால் லாப நோக்கம் கொண்டது முதன்மை துறைங்கிறது கோழி வளர்ப்பு முதன்மைத்துறை அப்படின்னா கோழி வளர்ப்பு சார்புத்துறை அப்படிங்கிறது வங்கியல் வங்கியல் அப்படிங்கிறது சார்புத்துறை சரிங்களா சரிமானவர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி